என்ன பண்ண போறோமா? இன்னைக்கு வந்து பவர் பட் வாங்க போறோம், இன்னைக்கு வெஜ் பேஸ் வாங்க போறோம், இன்னைக்கு செடி வாங்க போறோம், எல்லாமே வாங்க போறோம். பாருங்க, நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோல பார்க்கலாம். சாப்பிட தூங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஜாக்கி வந்து எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்பா அப்பா, உங்க ஊர் புளி எங்க ஊர் புளி சேர்ந்து இருக்கு. அவ்வளோ ஒரு குட்டி ஒரு சொலையில குங்கில் இது வீட்டில் நல்லா வளர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இது இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோமா? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ட்ராவல் பாஸ் வாங்க போறோம். நன்றி, வணக்கம். அதுக்காச்சும் என்னம்மா வீடியோல பேசுன? வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ணா அம்மா, இன்னைக்கு செடி வாங்க போறோம், இன்னைக்கு ஃபவர் பாஸ்ட் வாங்க போறோம் சொன்னேன். அப்புறம் அப்புறம் அம்மா, நானு அப்பா அம்மா எல்லாரும் மூணு பேரும் போட போறோம். இன்னைக்கு வாங்க பாக்கலாம். அப்படி சொன்னியா? அப்புறம் வேற என்ன கேட்ட, வேற என்ன பேசுன? மாஸ்க் எடுத்துக்கமா. என்ன ஆகும்? ஐயோ, போங்க. ரெண்டு குடும்பி குடும்பி போட்டுக்கிட்டு. குடும்பி இல்லம்மா, குடுமி. குடுமி நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ் அர்ஷிதாக்கு வந்து மேக்ஸில் வாங்கினது. ஸ்கர்ட்டு மேலே வந்து இந்த பெட்டிகோட் டைப்பில் இருக்கும், நல்லாயிருக்கும். வெஸ்ட்டு டைப்பில் நல்லா இருக்காது. சரி, ஏறு ஏறு ஏறுமா ஏறுமா. நல்லா ஓப்பன் பண்ண முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வ்ளாக் தான். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் போவோம், வெளியில் போயிட்டு சாப்பிட்றது, அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம். ஆனால் இந்த வாரம் வந்து எங்கேயுமே போக வேணாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும் தூங்கணும், சாப்பிடணும் தூங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஜாக்கியும் வந்து எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இங்கே வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து செடி வாங்கணும்னு சொல்லி நிறைய டைம் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் போக முடியல. இந்த வாரம் வந்து போயிடலாம், ஆனால் இங்கே பக்கம்தான் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வாங்க போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நர்சரி கார்டன் இருக்குது, அங்கே போயிட்டு
அது எந்த இடம் பாருக்கு வார்சன் டூ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிட்டிக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் தான் வந்து கார்லயே போற மாதிரி இருக்கும். வார்சன் டூ அந்த இடம் பேரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த நர்சரி கார்டன் பத்தி தான் ஃபுல்லாவே இருக்கும். சின்ன செடியில இருந்து ஃபிளவர்ல இருந்து காய்கள் அப்புறமேட்டு பெரிய மரங்கள் வகைகள் கூட அங்க இருக்கும். ரெண்டாவது பெரிய இந்த மாதிரி கார்டன்ல வாங்குறப்போ நமக்கு வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால அங்க போயிட்டு எப்பவுமே வாங்குவோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போய் வாங்கலாம். இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் போயிட்டு செடி வாங்கலாம் அப்படின்றதுக்காக போறேன். அங்க போயிட்டு என்னென்ன செடிகள் வாங்குறேன், எந்தெந்த செடிகள் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். சரிங்களா? பாய். டக்கு நல்லா இருக்கே. நிறைய வாட்டர் இது இருக்கு. இங்க நிறைய இருக்கு. இது பிற தண்ணி எவ்வளவு தண்ணி ஊத்துதுன்னு எங்க பிற அம்மா இங்க பிற குட்டி ஆரஞ்சு இது பயங்கரம் புளிக்கும். இது நம்ம ஊர்லயே இருக்கு. பயங்கரம் அழகுக்காக தானோ இது. இது வந்து அப்படியே புளி குழம்பு கூட வைக்கலாம். அப்படி ஒரு புளிப்பா இருக்கும். இது அவ்வளவு புளிப்பு. இது குடுமி நல்லா இருக்கா? குடுமி இங்க ஆட்டு குடுமிய இது நல்லா இருக்கு. அடி பம்பு மாதிரி இருக்கு. இதுல இருந்து தண்ணி வர மாதிரி அழகா இருக்கு. அதுவா? அது எலியின்னு நினைக்கிறேன். தெரியல என்னன்னு. என்னடா தண்ணி எல்லாம் தொடக்கூடாதுடா. இது பார்த்தா தான் நம்ம ஒரு ஃபீல் வருது. இங்க பாருங்க லெமன் பாருடா அம்மா. இங்க பாரு லெமன். லெமன் செடி. தண்ணி வர மாதிரி தேவையில்ல அவங்களுக்கு. சாப்பிடலாமா இல்லையா? சாப்பிடலாம் கூடாது. புளிக்குமா? ஆமா லெமன் புளிக்கும். போட்டுரு போட்டுருமா. சின்ன லெமன் எடுத்து போடுமா? குட்டி லெமன். குட்டி லெமன். ஏய் பெரிய லெமன். தாப்படியா? அதை எடுக்கலாம்னா போயிடுச்சே. புரியலா? வராதுடா எல்லா நேரமும் வராது அது. கொஞ்ச
பார்த்தாம கீழே செடி இருக்கு பாரு. சாலட் அல்ல, இதுவும் சாலடு, இதுவும் சாலடு, இதுவும் சாலடு தானே. இதோ இது பார்ப்போம் சாலடு. இதோ ஸ்டோடில் இங்க ஸ்டோடில் ஸ்டோடில் ஸ்டோடில். இங்கோ இட் நீ ஜம்பல் ஜம்பல் கல்லுல எடுக்க கூடாதுமா, கல்லு. இது நல்லா அழகா இருக்கு. இங்க கேட்டு கேட்டு பாரு. அழகா இருக்கு. ஆட்டைய போட்டு ஆரஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். அப்பா இன்னும் புளிப்பு. எங்க அப்பா புளிக்குதுப்பா. இந்த ஆரஞ்சு செடி பாத்தீங்கன்னா 120 கிராம், கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய்னா 2000, 20 ரூபாய்னா 400 ரூபாய், 2400 ரூபாய். ஆமா ஆமா ஆமா, தொடாத. 2400 ரூபாய் இந்த ஒரு செடியோட ரேட்டு நம்ம ஊர் காசுக்கு. இப்படி ஒரு பழத்தை தான் பிச்சு வாயில் வச்சு அப்பா அப்பா உங்க ஊர் புளி எங்க ஊர் புளி சேர்ந்து இருக்கு. அவ்வளோ ஒரு குட்டி ஒரு சொலையில இது தேவையாது நமக்கு, வேண்டாம். இது வந்து மூங்கில், இது வீட்டில் நல்லா வளர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இது இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து காற்று வந்து நல்ல பியூர் காற்றாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸு, வெளியில் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும், 10 கிராம்ஸ் இருக்கும். ஓகே, இது 5 கிராம்ஸ்ன்றப்போ நல்ல ரேட்டு இதாக இருக்கு. நான் ரெண்டு எடுத்திருக்கேன். ஃப்ளவர் பாட்டு குட்டி குட்டியாக வைக்கிறேன். பேம்பு ட்ரீயோட இது வாஸ்து பிரகாரம் வைக்கிறது. வாஸ்து பிரகாரம் வைக்கிறது. இதுல வந்து சைஸ் சரியா இருக்குப்பா, சின்னது இது லைனு அது பெருசு. என்ன இருக்குது? ஆமா ஏன் ப்ளூ டோட் இருக்கு?
இருக்கு. அது போட்டுருக்காங்கடா அப்படி. இது அது எல்லாமே சைஸ் சரியாவே இருக்கு. அது க்ளே மாதிரி இருக்கு. அது க்ளே மாதிரி. இது மண்ணா நம்ம டைக்கு. இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தனியாவே வச்சிருக்காங்க குரோட்டன்ஸ். நம்ம வீடுகள்ல அழகா வைப்போம் இல்லையா, அந்த குரோட்டன்ஸ் இங்க பாருங்க அழகா இருக்கு. இதுல எல்லா கலருமே இருக்கு பாருங்களேன், ஆரஞ்சு, ஒயிட், பர்பிள், லாவெண்டர் இருக்கு. நல்லா அழகா இருக்கு. இது அழகா இருக்கு. இது கூட நம்ம வாங்கலாம். ஆனா பிரைஸ் வந்து எவ்வளவு தரல. இந்த செடியில இந்த குரோட்டன்ஸ்ல எத்தனை கலர் இருக்கு? ஆரஞ்சு, வயலட், கிரீன். அப்ப வேணப்பா ஆரஞ்சு ஆடாதடா. இந்த ரோஸ்லாம் வந்து பாகிஸ்தானி ரோஸ். நான் சொல்ல நீ உடனே சொல்லிடு போம் நவுடு நான் கொப்புறானு சொல்லான்னு பார்த்தேன். என்னப்பா இதெல்லாம் எதுக்குப்பா? ஒரு நல்ல பூ இதாயிடும். இந்த பூ கேப்சிகம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. நல்ல பெருசா இருக்கு கேப்சிகம். தண்ணியில தான்ப்பா வைக்கணும். நார்மல் நம்ம பாட்டு வாங்கி வைக்கணும். அச்சா நல்லது. ஆமாண்டா நிறைய இருக்கு. இதெல்லாமே வந்து பிளான்ட். இதெல்லாம் பிளான்ட். தொடக்கூடாது நம்ம உள்ள குத்தும். அப்புறம் குத்துதுன்ற பாரு. பாட்டு ஃப்ளவர் பாட்டு. ஃப்ளவர் பாட்டு. செடி வைக்கணும். தண்ணி ஊத்துற மாதிரி. எது சும்மா சரம் இது பிவிசி பிவிசி பைப்ல செட் பண்ணிருக்காங்க. இதுலயும் அழகா இருக்கு. இது சும்மா பாட்டு எதையும் தொடாதமா. அம்மோ எது தொட்டாதடா சாங்க தங்கம் உடஞ்சு போயிடும். டப்புனா உடஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான்.
இந்த சைடு வந்து பூக்கள் காய்கள் நல்லா இருக்கு. நல்ல பட்ரஸ் கலர். ஆமா உங்க ஊர் மாதிரி பெரிய இந்த ஊர். எங்க பாருங்க இந்த ஆவார பூ பார்ப்போம். ஏ அதே மாதிரி இந்த பூ நம்ம ஊர்ல இருக்கு. மெயினா காட்டு வழி சைடு தான் இருக்கும். அவங்க அங்க ஹார்ன் அடிக்கிறாங்க. ஏய் கொத்தமல்லி கொத்தமல்லி செடி பார்ப்பா. இது நான் நாலு போட்டு என்னத்துக்கு இந்த கொத்தமல்லி. அம்மா அம்மா நீ ஒயிட் கலர் Dress போட்டிருக்கடா மீனாயிரம். நீ ஒயிட் கூக பாக்கு. இந்த பூக்கள் தான் வந்து ரோட் ஓரங்கள்ல ஃபுல்லா இருக்குது. கத்திரிக்காய் போறப்பா இங்க போற கத்திரிக்காய். இது நம்ம பாக்கல பாரு. ஓ இங்க போறோமோ. அம்மா இது என்னது? பிரஞ்சால். பிரஞ்சால் ஏப்பா. ஏய் இங்க டோட பிரஞ்சால். இங்க ஒரு பிரஞ்சால். ஏய் இங்க டோட பிரஞ்சால். ஏய் இங்க டோட பிரஞ்சால். ஏய் இங்க டோட பிரஞ்சால். வெதை வேணும்ல. இங்க வரதெல்லாம் எங்க வெதை இருக்கு? எல்லாத்துலயும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு மேல எல்லாம் இல்ல. எவ்வளவு பெரிய காய் வேற இல்ல போலப்பா. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதை பார்க்குறேன்.